ஐபிஎல்லோட 25வது லீக் மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் மோதினாங்க. இந்த போட்டி அகமதாபாத் கிரவுண்ட்ல தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாரு. ஓபனர்ஸ் ஆன நித்திஷ் ராணா 12 பந்துகள்ல 15 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் திரிபாதி 17 பந்துகள்ல 19 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. கில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆனாரு. 38 பந்துகள்ல 43 ரன்கள் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்த கேப்டன் மோர்கன் டக் அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே நரேனும் டக் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்த ரசூல் பொறுமையா அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. கூட நிக்கிறது தான் ஆள் இல்ல. தினேஷ் கார்த்திகும் 10 பந்துகள்ல 14 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. கடைசியா ஆண்ட்ரே ரசலும் கம்மின்ஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கேகேஆர் 18 ஓவர்கள்ல 123 ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க. 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. 19வது ஓவர ரபாடா போட்டாரு. அப்பையில இருந்து தான் ரசூல் அடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓவர்ல மட்டும் ஒரு பவுண்டரி 2 சிக்ஸர்கள் உட்பட 18 ரன்கள் அடிச்சாங்க கேகேஆர். கடைசி ஓவர ஆவேஸ் கான் போட்டாரு. அந்த ஓவர்லயும் 13 ரன்கள் போனது. மொத்தத்துல 20 ஓவர்கள் முடிவுல கேகேஆர் அணி 154 ரன்கள் எடுத்தாங்க. 6 விக்கெட் இழந்தாங்க. ஆண்ட்ரே ரசல பொறுத்த அளவுக்கு 27 பந்துகள்ல 45 ரன்கள் அடிச்சாரு. அதுல 4 சிக்ஸர்களும் 2 பவுண்டரியும் அடிச்சிருந்தாரு. பேட் கமின்ஸ் 13 பந்துகள்ல 11 ரன்கள் அடிச்சாங்க. கேகேஆர் பொறுத்த அளவுக்கு ரொம்ப இயர்லயே நிறைய விக்கெட் விட்டுட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணமே டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங். கடைசி 2 ஓவர்கள் தவிர மத்த ஓவர்கள் எதுவுமே அதிகமான ரன்கள் இல்ல. அதே மாதிரி ஆண்ட்ரே ரசல் என்னதான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அவரோட இன்னிங்ஸ் கடைசி நேரத்துல சூப்பரா ஆடி கொடுத்தாரு. ரசலோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் பதிவு பண்ணுங்க.